ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி ஒரு ஹை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ரெக்கார்ட் ஹையை வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ரீச் ஆனது நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ளசண்ட்டான நியூஸ். அதுக்கப்புறமா எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்தது மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி. நாளைக்கு வரப்போகிற ஃபெட் ரேட்டோட ஆர்பிஐ ரேட்டோட எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாமே வந்து ஓரளவு மக்களை வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வச்சு சேஃபாக வெளிவர வச்சுருக்கா அப்படின்னே சொல்லலாம். இந்த ரேலி வந்து இதோட எண்ட் ஆகாது. ஒரு சின்ன பவுன்ஸ் வந்தால் கூட அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு நல்ல ஏற்றம் வரதான் போகுது. மார்க்கெட் 12,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ண தான் போகுது. ஸோ இந்த மார்க்கெட் ரேலி, இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்த ரேலி 10,585 அப்படிங்கிற லெவலில் ஃபெப்ரவரி மாதம் ஆரம்பித்த இந்த ரேலி இன்றைக்கி வந்து ஒரு ஐகி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ராவலில் ஹை லெவலில் ப்ராஃபிட் கொடுத்த சில ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேலி வந்து ஒரு மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பித்தது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு ஹை லெவல் போனதை பற்றி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ உங்களோட வியூ மார்க்கெட்டில் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து படிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணால் ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் கிடையாது, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே டைரெக்டாக நாங்கள் வந்து எங்களுக்கு நிறைய குயரிஸ் இருக்குது, ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ட்ரைனிங் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட குயரிஸை வந்து நீங்கள் நேரடியாக கேட்கும்போது நான் மட்டும் கிடையாது, மார்க்கெட்டில் இன்னும் நிறைய நாள் ட்ராவல் ஆகியிருக்கிற பிரான்ச் மேனேஜர்ஸோ எல்லாருமே வந்து உங்களோட குயரிஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மீட் வந்து கரூரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கரூரில் நீங்கள் வரலாம். அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாலே போதும். ஸோ அட்ரஸ் வந்து நிறைய பேர் அகெயின் அண்ட் அகெயின் கேட்டிங்க. விவி டவர் கோவை ரோடு, ஃபஸ்ட் ஃப்ளோர், நம்பர் 2. ஏதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி ரெக்கார்ட் ஹை கொடுத்து 10,760 அப்படிங்கிற லெவல் ரீச் ஆகிருக்கு. இந்த இடத்த வந்து மார்க்கெட் தக்க வச்சுக்கிறதுக்கு 146 ட்ரேடிங் செக்ஷன் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ரெக்கார்ட் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 11,751. அதிலிருந்து இன்றைக்கி 10 பாயிண்ட் கூட போய் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டினியூ ஆகுமா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எஃப்ஐஐ. ஸோ முக்கியமாக சொல்லலாம், எஃப்ஐஐ வந்து நம்ம 50,000 crore கிட்ட ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணது, அது வந்து தற்சமயம் இருக்கிற மத்திய அரசு அகெயின் ஆளும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்து அகெயின் இன்வெஸ்ட் பண்ண வச்சது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்து மார்க்கெட்டை ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து ஒரு லைஃப் டைம் ஹையை தக்க வச்சுக்கிறதுக்கான முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ரூலிங் பார்ட்டி வந்து 260-270 சீட்ஸ் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை இன்னும் இன்வெஸ்ட் பண்ண வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து ஓவர் த டைம், இந்த அப் ட்ரெண்ட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம். அதாவது இன்ஃபேக்ட் வி ஆர் இன் புல் ரன் ஸ்டார்டட் இன் 2013. ஸோ 2013 நம்ம நுழைவோம். 2013 வந்து 6,052 அப்படிங்கிற லெவலில் இருந்த மார்க்கெட் தொடர்ந்து ஒரு உச்சக்கட்டத்தை தொட்டு இன்னைக்கு 11,760 அப்படிங்கிற லெவலில் தொற்றுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் 12,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் எலெக்ஷன், ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன் ரூல் பார்ட்டி வந்தால் இன்னும் மார்க்கெட் பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் ஓவராலாக எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 40,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸோட கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த
நிஃப்டி ஃபிஃப்டியில் 46 ஸ்டாக்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் ஆகியிருக்காங்க, 30 ஸ்டாக் கெயின் ஆகியிருக்காங்க 10-12%. அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ் பேங்க், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், டாடா மோட்டார்ஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ். ஸோ அது எல்லாமே என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளோ ரேலி கொடுத்துருக்கு வித்தின் ஃபெப்ரவரி 19th 2019 இருந்து April 3rd 2019 40%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்னா அது வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். 614 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 870 வரைக்கும் ஹை போயிருக்கு. 41%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த இந்த பங்கு. ஸோ இந்த பங்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாக் வந்து என்ன காரணத்தினால அப்பாச்சு, நிஃப்டி ரேலி ஆகிறதோட கண்டினியூவிட்டியாக இந்த பங்கு ஏறுச்சா, இல்லை இந்த பங்கு ஏறுறதுக்கு குறிப்பிட்டு சில காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபெப்ரவரி 19th இருந்து இந்த பங்கு கண்டினியூவாக ஏற தொடங்க ஆரம்பித்து இந்த இடத்துல இருந்து 609 அப்படிங்கிற லெவலில் இருந்து இன்றைக்கி 892 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ 42%க்கு மேலே ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட லைஃப் டைம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா 1440. ஸோ மார்க்கெட் ஏற ஏற இந்த ப்ரைஸ் அகெயின் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது எஸ் பேங்க், 212 ரூபாயிலிருந்து 286 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கு, 34% ஹைக்கு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் 214 273 ரூபா வரைக்கும் ஹை கொடுத்து 27%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் 163 லிருந்து 208 வரைக்கும் போய் 27%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்திய ஆயில் கார்பரேஷன் 125 லிருந்து 159 போய் 27% ப்ராஃபிட் கொடுத்துருக்குற ஸ்டாக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 262 லிருந்து 332 வரைக்கும் போய் 26% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்குற ஸ்டாக். வேதாந்தா 153%லிருந்து 190% வரைக்கும் உயர்ந்து 24% மேலே 153 ரூபாயிலிருந்து 190 ரூபா வரைக்கும் உயர்ந்து 24% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் 5969 லிருந்து 7330 வரைக்கும் போய் 22% மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக். இண்டஸ்டன் பேங்க் 1480 லிருந்து 1870 வரைக்கும் உயர்ந்து 22% மேலே ரிட்டர்ன் கொடுத்த பங்கு. என்டிபிசி 111 லிருந்து 135 வரைக்கும் ஹை போய் 22% ரிட்டர்ன் கொடுத்த பங்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 2018 ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பித்த இந்த பங்குகள் தொடர்ந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல உச்சத்தை கொடுத்துருக்குனே சொல்லலாம். அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் வந்து 14%, ஸ்மால் கேப் 18% ஏறி இருக்கு. இந்த ஃப்ரெஷ் ஹை வந்து அகெயின் கண்டினியூ ஆகி மார்க்கெட் 12,000 அப்படிங்கிற லெவலை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் ரிசர்ச் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் லோயர் இன்ஃப்ளேஷன், ரோயல் இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ, அதுக்கப்புறம் ஃபெட் ரிசர்வ் லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட், இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு மார்க்கெட்டை இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த ரேலி வாஸ் ஆக்டர் செக்டர்ஸ், அதாவது நிஃப்டி பேங்க், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், நிஃப்டி இன்ஃப்ரா, மெட்டல் அண்ட் ரியாலிட்டி, இதுலேயும் நல்ல ஒரு 12-20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎஸ்சி பேங்க் த பிக்கஸ்ட் அண்டர் பெர்ஃபார்மர் டியூ டு என்பிஏ கன்சர்ன்ஸ், ஸோ டேர்ன் பிக்கஸ் கெய்னர் வித் 27% அப்சைட் சின்ஸ் ஃபெப்ரவரி 19th. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ஒரு உச்ச லெவலில் தொட்ட நிஃப்டியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களாக இருக்குது. இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் சனிக்கிழமை வரும் 6ஆம் தேதி கரூரில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் மார்க்கெட் சம்மந்தமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக எனக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி அதுக்கான பதில் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கரூரில் நம்ம லாஸ்ட் டைம் மதுரையில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அது ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருந்தது. நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ வந்து கரூரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் கோயம்புத்தூரில் கேட்டிருந்தீங்க, ஈரோட்டில் கேட்டிருந்தீங்க, சென்னையில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆஸும் நம்ம வந்து ஈரோட், கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா வந்து சென்னை எல்லா இடத்துலையுமே நம்ம பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நேரில் மீட் பண்ணும்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மட்டும் மீட் பண்ணிக்க மாட்டோம், நிறைய ட்ரேடர்ஸ், நிறைய இன்வெஸ்டர்ஸ், நிறைய டெக்னிக்கல் ரிசர்ச் அனலைஸ்ட், பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லோரும் வரும்போது கண்டிப்பாக அது ஒரு கெட் டுகெதராக இருக்கும். நம்ம ஒரு கலந்துரையாடல் பண்ணும்போது கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ வில் மீட் சூன் இன் கரூர்.
ஸோ கண்டிப்பாக அது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட்.